வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பக்த கோடிகள் அனைவருக்கும் ஸ்கந்த புராணம். திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய ஸ்கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த தெய்வீக பகுதி 21 அசுரகாண்டம் 12 திக்விசயப்படலாம். 35 வரை உள்ள திருவுத்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார்கள், வேல்முருள் தரோகரா, வள்ளிவார் தரோகரா, வேல்முருள் தரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள அந்த புராணம் அசுர காண்டம் திக்கு விசயப்படலம். குணங்கள் பல பல உணர்த்திய குரம் தன் கழல்கள் வணங்கி வாழறிமுகனொடு விடை கொண்டு வயமான் அணங்கு வைகிய திரளுடை சூரர் கோண உணர் இணங்கு தானயங் கடல் இடைப்புக்கன நிமைப்பில் சேனையின் தலை புகுதலும் தாரகன் சென்று கோனை வந்தனை செய்து தன் முன்னவர் குறுகி ஆன பான்மையின் வணங்கி முன் நின்றிடாசான் கோன எல்லையில் புகன்றன பரிசலாம் புகன்றான் ஆவதாகிய பரிசலாம் கேட்டு உணர்ந்து அவனும் தாவிலாத தன் மனம் கொடு நன்றி இது தலைவ மேவலார்களை யாம் இனி வென்றிட விரைவில் போவதே கடன் என்றன நன்னது ஓர் பொழுதின் சடை கண்ணுதல் கடவுள் தன் அருளான் மைந்தர் மூவரும் பெற்ற தொல்வரங்களும் வலியும் சிந்தை உள்ளுர நாடியே அழியொடும் சேனில் வந்து தோன்றினள் தொல்லை நாள் நோற்றிடும் மாயே தோன்றும் எல்லையின் முந்துரக் கண்டு வெம் சூரனான்ற தம்பிய தம்மொடும் அசமுகியோடும் ஊன்றும் அன்படு பணிதலும் அன்னை தன் உள்ளம் வரங்களும் காணிய வந்தனன் நீவே வாசவன் முதலோர் தமை வெல்லுதேர் வலியால் வென்ற பின்னர் எவ்வுலகமும் புறந்து மேதினியில் என்றும் வாழுதீர் மாயைகள் வேண்டிடின்னை ஒன்றும் அன்புடன் உண்ணுதீர் உண்ணிய பொழுதே சென்று வெகிய தன்மைகள் செய்தியான் முடிப்பேன் ஈதலால் உமை பிரியலன் பன்முறை யானே காதலோடும் உமை காணிய செல்குவன் கலந்து வேத நீரரை இருத்திரால் இன்று என பேசி மாதும் ஏகினள் மைந்தர்கள் மூவரும் வணங்க தோடு இலா விழி பொன் தொடி ஏகலும் சூரன் கோடி தேருடன் தானவர் தங்களை கூவி நீடு நம் பெரும் தானைகள் நிதிபதிக்கு ஏக பாடல் மாமுரசு அரைமினோ கடிது என பணித்தான் அரசன் ஏவலும் அவுணர்கள் அன்னவார் அறைந்து முரசம் எட்டினர் கேட்டலும் அத்திசை முன்னி உரை செய் நாமுகன் உறங்கு ஒழிப்புதிகொள ஒருங்கே திரை செய்வான் கடல் சென்றது சேனை 100 ஆயிரம் ஆதியாய் பலவாம் கொத்து நீடிய சென்னியர் கொடுமை சேர்குணத்தோர் மெத்து பல்படை ஏந்திய கரத்தினர் விரலோ கத்துவார் கடலாற்பினர் அவுணர் தம் கணத்தோர் விண்ணில் பாய்வன இரவிதேர் பாய்வன வேலை கண்ணில் பாய்வன திசைகளில் பாய்வன கனல் மேல் பண்ணில் பாய்வன வரைகளில் பாய்வன பறவை மண்ணில் பாய்வன புறவிகள் அளப்பில மாதோ பாரு சென்றிடக் கொடியினம் சென்றிட பலவே வேறு சென்றிட பாரிடம் சென்றிட விண்மேல் மாறு சென்றிட பிளிறு ஒலி சென்றிட மத நீராறு சென்றிட செந்தன யானையின் அணிகம் மேருச்சையமும் கைலையும் அல்லது வேறு நேர கொத்திடும் கிரிமிசை செல்வன நீல காரில் செல்வன விண்மிசை செல்வன கடல் சூழ்பாரில் செல்வன செல்வன ஆழியம் பல் தேர் 3 யோசனையதாய் நாற்றிசை முற்று நான் எல்லையின் அவ்வகைத்து ஆகிய அணிகம் ஏன்று சென்றன சென்றதோர் அளவையின் இனன் போல் தோன்று பொன் சுடரழகையை அடைந்தன தூசி பூதம் ஐந்தினும் மிக வலி உடையது புலன் சேராதவன் தனித்தேரினும் சிறப்புற்றதவனில் சோதி வெற்றது பேர் உணர் உள்ள தொல்சி மாதிரங்களை அகர்ச்சியான் மறைப்பது மன்னோ என்றுமே அழிவு இல்லது மேரு ஓடு இகலும் குன்று போலுவது அகிலமும் இமைப்பினில் குறுகி சென்று மீழ்வது குறிப்பினில் செல்வது சிதையா 1
பறிபூண்டுள்ளது ஒருங்கே. அழிவிலா பல சாரதி உள்ளதங்களப்பில் விழுமிதாகிய படையலாம் கொண்டதுமேவார் பொழிய அன்னவர் தேர்விசை செல்லுவதுருமேர் கெழிலி அச்சுரப் பன்மணி கரங்குவதென்றும் பாறை நேர்தரு பரப்பினதுலகெலாம் படைத்த நாரி பாதியன் அளித்தருள் இந்திரஞாலத்தேரின் மால்வரை விசையிறும் பயப்பி செலல் போல் சூரன் ஏரியே போந்தனன் அவுணர்கள் தொழவே. ஆண்டு அவ்வெல்லையில் ஆயிரம் ஆயிரம் யாழி தாண்டு வெம்பரி ஆயிரம் ஆயிரம் தடுந்தோள் நீண்ட பாரிடம் ஆயிரம் ஆயிரம் நிரலே பூண்ட தேர்மிசை ஏரியே அறிமுகன் போந்தான். பின்னுறம் நூறு கவன கோலமாப்பதினாயிரம் பூண்டதோர் பொடிஞ்சி சாலமார் தருவைய மேற்புகுந்து தாரகனும் ஆலம் என்பது சென்றன நடந்தன நன்றே. அன்ன தாரக வீரனும் அறிமுகத்தவனும் மன்னனோர் இருப்பாங்கருமாயினர் வந்தா துண்ணு தானவத்தான என் தலைவர்கள் தொலையா பொன்னின் மாமத்தேரொடும் ஏகினர் புடையில் விரவுகின்றதோர் ஏனையர் சேனையின் வீரர் கையனும் கடல் மீதினும் கலினமாக்கவன பரியனும் கடல் மீதினும் முதல்வனை பரவி இரு மருங்கினும் போயினர் கூற்றனும் இறங்க அடல் செறிந்திடும் ஒன்பதிற்கு இருபவையாகும் படைகளின் தே அளவிலா அவுணர்கள் பரவி கடல் கிளர்ந்து அவன் சூழ்வன போன்று காவலர் தம் குடையில் வந்தனர் அசனியும் அச்சுர புகழ்வார் இன்ன தன்மையினார் படை சூழ்தர இதன் பார் புண்ணு தேரன உள்ளவும் துரகமுள்ளனவும் பன்னெடும் கறி உள்ளவும் அவுணர்கள் பலரும் மன்னி வந்திட நடுவுற ஏகினன் மன்னன் பயங்கள் ஆர்த்திடும் தானவர் ஓதையும் மான் தேர் அயங்களாத்திடும் போதையும் அன்னவை அணித்தாய் கயங்களாத்திடும் ஓதையும் கண்டையும் கலிப்பும் இயங்களாத்திடும் ஓதையும் மிக்கன எங்கும் அரியனும் திரளவுணர்கள் அங்கையில் ஏந்தும் உரிய வெம்படை முழுவதும் ஒன்றோடு ஒன்று உறிஞ்ச எரி பிறந்தன செறிந்தன எம்பிரான் முனிந்த புறம் எனும்படி ஆகியவரைகளும் புவியும் நிறந்த தானவர் எழுந்திழப் பூழிகள் இளமேல் பறந்து வானகம் புகுதலும் அணை அது பாராவிருந்து போவதை நீங்கியே அவைதனை எய்த கறந்து வைகினன் ஆழி அம் தேர்வுடை கதிரோன் கூ நடுங்கின பணிக்குலம் நடுங்கின குறை தீர்வான் நடுங்கின மாதிரம் நடுங்கின வரைகள் தாம் நடுங்கின புணரிகள் நடுங்கின தருகண் தீ நடுங்கின நிருகர்கோன் பெரும் படை செல்ல இணைய தன்மையில் சேனைகள் தம்மொடும் இறைவன் தனதன் மாநகர் வளைந்தனன் அன்னதோ தன்மை வினவி ஓடியே தூதுவர் இயக்கர்கோன் மேவும் கனக மாமணி கோநகர் சென்றனர் கடிதம் சென்றிடும் ஒற்றதம் கோன் சேவடி கமலம் தாழ்ந்து வந்திரல் சூரபன்மன் மாநகர் வளைந்து கொண்டான் இன்று இனி அழியும் போலும் ஈண்டு நீ இருத்தல் சால நன்று அல நிகத்தோடு நடத்தியால் அமருக்கு என்றார்